வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வழிபாடே வாழ்க்கை இல்லை, வழிபாடும் ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரிவு. அதையே அரசியலாக்குவது, சாமி அப்புறம் அந்த கடவுள் கோயில் அதையே பிடிச்சிக்கிறது. இந்த நீர் என்பது ஒரு பொதுமை, உங்களுக்கு தெரியும். மானுட தேவை மட்டுமே இல்லாது உலக உயிர்களின் உயிர் தேவை. அதில் போய் ஒரு அரசியலை வைக்கிறது, அந்த நிலத்தில் காவிரியில் தண்ணி தமிழர்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அங்கே அவர்கள் வாக்கை பெற முடியும். அது பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ, இந்த நிலத்தில் நம்ம போராடி பெறலை. இப்போ நம்ம வந்து நீங்கள் வெளிப்படை இப்படி பார்த்தீங்கன்னா, திறந்த மனதோடு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழர்களுடைய சொத்துக்கள் எல்லாமே, வளங்கள் எல்லாமே பொதுமையாக தான் விரித்து வைக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே. நரிமணம் பெற்றோலோ இல்லை நெய்வேலி பழுப்பு நிலத்தெரியுதோ அணுகுல விவர மின்சாரமோ எல்லாமே, நீங்கள் மீத்தேன் ஈத்தேன் ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக போயிடுது. ஆனால் அவரவர் நீர்வளங்கள் அவரவருக்கே என்று தான் கர்நாடகா கேரளா எல்லாம் அப்படி கருதி கொண்டால், அப்போ நம்முடைய வளங்கள் நமக்கே என்கிற எண்ணம் நமக்கு வருமா? வராது. அப்போது தமிழருடைய பேரன்பையும் பெருந்தன்மையும் நீங்கள் ஏமாளித்தனம் எழுச்சவாத்தனம்னு கருதிடக்கூடாது, அது ரொம்ப சிக்கலில் போய் நிற்கும். அதை வந்து இது ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரு இறையாண்மை கொண்ட தேசம், தேச ஒற்றுமை, ஒரே தேர்தல், இதெல்லாம் பேசுகிறாங்களே ஒரே வரி, அவங்க தான் தலையிட்டு சிக்கல்லாமல் தீர்க்கணும். பிரதமரே சொல்கிறார்ல, குஜராத்தில் நர்மதாவில் வந்து அந்த நதியை நாங்கள் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் பிரிச்சுக்கிறோன்ட்டு. பகை நாடுகளாக இருக்கிற இந்தியா பகை இப்போ விளையாட்டில் கூட ஒன்றா இருக்குதுல்ல, நம்மளே சிந்தில் 80 விழுக்காடு நீர் அவங்க எடுத்துக்கிறாங்க, 20 விழுக்காடு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். எல்லா நாடுகளுமே அப்படி பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இங்கே இல்லை, பக்கத்தில் அருகில் இருக்கிற சகோதர மாநிலங்கிறோம், அவங்க தண்ணியை தர மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த நிலைமை நீடிக்கிறது வந்து தேச ஒற்றுமைக்கே இறையாண்மைக்கே வந்து ரொம்ப ஆபத்தானது, எதிரானது. அதை ஆட்சியாளர் கவனத்தில் எடுக்கணும். அதை வந்து சும்மா இதுக்குள்ளே வந்து விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு அற்ப தேர்தல் வெற்றிக்காக காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் கர்நாடக மாநிலத்தின் தேர்தல் வெற்றிக்காக இன்னொரு நிலத்தில் ஒரு தேசிய இனத்தின் உரிமையை பறிகொடுக்க பலி கொடுக்க தயாராகிடுச்சு. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து ரெண்டு பேருமே துணை சக்தி தான், நீங்கள் கூட்டணி வச்சு ஏதாவது சீட்டு பெறுவீங்க. அங்கே ஆளுகிற உயரத்தில் இருக்குது, ஒன்று பாரதிய ஜனதா ஆளுது இல்லை காங்கிரஸ் ஆளுது. இப்போ ஆளுகிற உயரத்தில் இருக்கும்போது அதை இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கிது, அதனால எங்களை பலியிட தயாராகிட்டாங்க. இப்போ நாங்களும் அதுக்கு தயாராகும்ல, ஒரு சொட்டு தண்ணி இல்லையா அப்போ உனக்கு ஒரு ஓட்டு கூட இல்லைங்கிற நிலைமையை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அதுதான் நம்மளால் செய்ய முடியும், அதை செய்வோம். பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இஸ்ரேல் எப்படி உருவாச்சுன்னு தெரியும், அதுக்கு இடம் கொடுத்தவன் யாருன்னு தெரியும், இருக்கு இடம் கொடுத்தவனை அடித்து ஓடுறான்னு விரட்டுறது எப்படி இருக்கோ இதே நிலைமை தான். இப்போ 40 லட்சம் தொழிலாளர்கள், வட மாநில தொழிலாளர்கள் வந்து குடியேறி இருக்கிறதா சொல்கிறாங்க. 40 லட்சம் பேருக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா, வாழ் உரிமை மட்டும் இல்லை வாக்குரிமை கொடுத்துட்டிங்கன்னா, என் நிலைமை என்னாகும், என் நிலை அரசியல் ஒன்றிட்ட வந்துடும், அதிகாரம் ஒன்றுகிட்ட வந்துடும், நிச்சயம் அடிப்பு இல்லை. கர்நாடகாவில் அடித்து என்னை விரட்டும் போது யாராவது கண்டுக்கிட்டாங்களா? இல்லை அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்ததா, இல்லை துணை இராணுவம் வந்துச்சா, இல்லை இந்திய இராணுவம் வந்துச்சா, இந்திய அரசு கண்டித்ததா? எல்லாரும் சுற்றி இருக்கிற சகோதர மாநிலங்களெல்லாம் நாங்கள் அழிவாகும்போது வேடிக்கை தானே பார்த்துருந்தீங்க. அதே மாதிரி ஒரு நாள் இந்த வட இந்தியங்களை அடித்து விரட்டும் போது இவங்க வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அதனால் அது எச்சரிச்சுக்கணும். நாங்கள் என்ன சொல்கிறோம், உள்நுழைவு அனுமதி கொடுங்கங்கிற, வடகிழக்கு மாநிலங்கள் போல் இன்னர் லைன் பெர்மிட் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன, உங்கள் பெற்றோர்கள் என்ன, எந்த ஊர், எந்த மாநிலத்திலேருந்து வரீங்க, என்ன வேலைக்காக வரீங்க, எவ்வளோ நாள் இங்கே தங்குவீங்க, தச்சு வேலையா, கொத்தனார் வேலையா, இல்லை துணி கடைகளே வேலையா, உள்ள உணவகத்தில் வேலையா, சரி உங்கள் ஆதார் என்னென்ன, உங்கள் எல்லாத்தையும் கொடுங்க, அந்த நகலை கொடுங்க, எல்லாம் உங்களை பற்றிய பதிவு, உங்களை கூட்டிகிட்டு வந்த முகவர் யார், எங்கே தங்குவீங்க. இப்போ நான் வந்து வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அங்கேருந்து ஒரு ஸ்பான்சர் லெட்டர் எனக்கு அனுப்பணும், கடிதம் அனுப்பணும். நான் எங்கே தங்குவேன்னு முதல்ல கேட்பான், இந்த விடுதியில் தங்குவேன், இந்த வீட்டில் தங்குவேன், அதெல்லாம் கொடுத்தா தான் அவன் அனுமதி தருவான், உங்களுக்கு விசா உள்நுழைவு அனுமதி. அது மாதிரி இருந்ததுன்னா, அந்த தரவுகள் என் மேசையில் இருந்ததுன்னா, எந்த குற்றச்செயலில் யார் ஈடுபடுறான்னு டக்குன்னு எனக்கு தெரியும். ஏடிஎம்மில் வந்து தானியங்கி வங்கியில் வந்து பணத்தை திருடிட்டு 3 பேர் ஓடிடுறாங்க, திரத்தி போய் நம்ம காவலர்கள் போகும்போது ஹரியானா மாநிலத்தை சார்ந்தவங்கன்னு தெரியுது, ஆனால் கண்டுபிடிக்க முடியல, காரணம் விவரங்கள் இல்லை, தோற்று தான் வந்துட்டோம் நம்ம. அப்போ வந்து அந்த விவரங்களை சேகரிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறேன். நீங்கள் வரும்போது நீங்கள் சென்ட்ரிங்க்கு வர்றீங்களா, தச்சு வேலைக்கு வர்றீங்களா, என்ன வேலைக்கு வர்றீங்க, சாலை போட வர்றீங்களா, இல்லை மெட்ரோ ரயில் பணிக்கு வர்றீங்களா, சரி எவ்வளோ நாள் இங்கே தங்குவீங்க, எங்கே தங்குவீங்க, உங்களை அழைச்சிட்டு வந்த முகவர், அவர் முகவருடைய விவரங்கள் அதெல்லாம் என்கிட்ட இருந்ததுன்னா பாதுகாப்பு. அது இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வரேன், என் பிள்ளைய வன்புணர்வு செஞ்சு போட்டு ஓடி போயிடுறான், தப்பிச்சு போயிடுறான்ல. பாருங்கள், அதிக போதை பொருளை விற்கிறது அன்றைக்கெல்லாம் பிடிச்சா 3 பேர் ஒரு மளிகை கடை வச்சுருக்கான், அந்த கடையில் வந்து விற்கிறேன்னு சொல்லிவிட்டு 3 பெரிய பையில் போதை பொருள்,
அது அதை செய்கிறதுக்கு அரசு எதுவும் கஷ்டப்படுது என்னமோ. வேறு மாநிலங்கள் இல்லாத மாதிரி நாங்கள்லாம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்தெல்லாம் போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் எடுத்துட்டு தான் போகிறோம். அதை செய்யுங்கன்னு சொல்கிறோம், அதை செய்கிறதுக்கு இவங்க இவ்வளோ யோசிக்கிறாங்க. 10 ஆண்டுக்கு மேலே சிறை தண்டனை பெற்ற அதாவது அதை சிறை தண்டனையை பெற்று அது சிறை தண்டனை அனுபவித்த சிறை கைதிகளை விடுதலை செய்யணுங்கிறது தமிழக அரசே போட்ட கொண்டு வந்த திட்டம் அதுதான். அதில் ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கும் ராஜீவ் கொலையாளிகளுக்கும் பொருந்தாதுன்னு ஒரு ஆணையை அதில் சரத்தை சேர்த்து விட்டாங்க. அதில் அதனால தான் இந்த பிரச்சனை. அப்போ ஒரு மதத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறீங்க, 25 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க இருக்கிறாங்க, மதத்தின் அடிப்படையில் இந்த அந்த கைதிகளை பார்ப்பதை எப்படி ஏற்பது? மனிதத்தின் அடிப்படையில் தானே பார்க்கணும். அதனால் அந்த இஸ்லாமிய சிறை கைதிகளை 10 ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை அணிவித்த அவர்களை விடுதலை செய்யுங்கன்னு நீண்ட நாளாக நம்ம கோரிக்கை வச்சு அது போராடிட்டுருக்கோம். இதில் இன்னும் கொடுமை என்னென்னா, சட்டம் விடுதலை செஞ்சிட்ட பிறகு கூட இவங்க விடுதலை செய்ய மறுக்கிறாங்க, இந்த அரசு விடுதலை செய்ய மறுக்குது. இதுதான் ரொம்ப பெரிய கொடுமை. அதனால் அது நீட்டு தேர்வுக்காக போய் இது குண்டு வீசினதெல்லாம் சொல்ல சரி சரி என்ன செய்ய முடியும், அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீட்டு தேர்வு நின்றுமா என்ன? அது எங்கள் ஐயாவுடைய இடம் வந்து ரொம்ப புனிதமான இடம். அந்த இடத்துல அதை செய்கிறது வந்து அவரையே அவமதிக்கிறதே, நம்ம தாத்தாவே இப்போ அவமதிக்கிறதா தான் நான் கருதுறேன். நான்லாம் வருத்தப்பட்டேன் ரொம்ப. அதுக்கு அந்த இடம் உங்களுக்கு அது ஏற்புடைய இடம் இடம் இல்லை. வழிபட வந்திருக்கேன், அவருக்கும் உரிமை இருக்குது, உங்களுக்கும் உரிமை இருக்குது. நீங்கள் வழிபட்டுட்டு அவரை போக விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊரில் வந்து வாக்கு கேட்க வரும்போது நீங்கள் வெளியில் போங்க, வராதிங்க, போகாதீங்கன்னு அப்படி திட்டுங்க. அது வேறு உங்களுக்கு பிடிக்கலைன்னா அந்த இடம் சரியில்லை, அது அநாகரியமான செயல், அதை நான் வந்து வெறுக்கிறேன். அது ரொம்ப நடந்திருக்கக்கூடாது, தப்பு. ரெண்டாவது, நீங்கள் வந்து மிக எளிமையாக வாழ்ந்தவர் உங்களுக்கு தெரியும், எங்கள் தாத்தா பொறுத்தவரைக்கும் ஒரு சன்னியாசி தான். நகை போட்டாரா ஏதாவது ஆடம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேட்டியே அந்த சட்டை வேறு எதுவும் இல்லை. அவருக்கு வந்து நீங்கள் முதலமைச்சர் வரும்போது இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி ஒரு 2-3 ஏக்கரையாவது வாழை மரத்தை வெட்டியிருப்பாங்க. எவ்வளோ வலிக்கு, நீங்கள் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த மகன், கரும்பை வெட்டி உங்களுக்கு என்ன தோரண வேண்டி கிடக்கு, உங்களுக்கு என்ன வாழை மரத்தில் வந்து இப்படி அடுக்கி வச்சுட்டு வேண்டியிருக்கு. அது தாரோட அதை விளைய வைக்க எவ்வளோ ஒரு விளைய வைக்க எவ்வளோ ஒரு ஏழை விவசாயி எவ்வளோ பாடுபட்டுருப்பான். அது யாருக்கும் பயன் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் நீங்கள் வந்துட்டு போக போகிறீங்க, அதுக்கு அவ்வளவு வாழை மரங்களை கட்டி வச்சுருக்கீங்க. பார்க்கும்போது இது எங்கே போகிறோம்னே தெரியல. அவர் எவ்வளவு எளிமையாக வாழ்ந்தவர்னு ஒரு எளிமையின் அடையாளமான ஒரு தலைவர் அவர். அவருக்கு போய் நீங்கள் வந்து இவ்வளவு வாழை மரங்களை வெட்டி வச்சு ஆடம்பரமாக படோடபமாக இது வரைக்கும் நான் பார்க்காததை பார்க்குறேன். பெரிய பெரிய கொடி மரங்கள், பெரிய பெரிய கொடி கம்பங்கள், அது ஒரு ஐயாவுக்கு வந்து வணக்கம் செலுத்த போன மாதிரியே தெரியல. இது அது அவங்க ஆடம்பரங்களையும் படோடபங்களையும் காட்ட அந்த இடம் சரியில்லது, அதுதான் அது வருத்தமாக இருந்தது. அது இனி வரும் காலங்களில் இவங்க அதெல்லாம் தவிர்க்கணும், தவிர்க்கணும். எங்களையெல்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், வாடகைக்கு வண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்றீங்க. இப்போ வாடகை சொந்த வண்டி இல்லாத வழிபடக்கூடாதா நாங்கள் போய்? எதுக்காக 144 தடையெல்லாம் போடுறீங்க? எந்த காலத்தில் எங்களை இருக்கு நாங்கள் இருக்கிறோன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எதுக்கு 144 தடை போடுறீங்க சொல்லுங்கள்? வெள்ளக்காரங்காலத்துலேயும் அவருக்கு தடை போடுவீங்க. அவர் இறந்து போராடி விடுதலைக்காக போராடி இவ்வளோ காலம் கழிச்சு மறுபடியும் 100 வந்து அவமதிப்பாக தெரியலையா உங்களுக்கு? சொல்லு, நீங்கள் ஒரு தடை எதுக்கு போடுறீங்க? கொடுமையாக இருக்குது. போய் அந்த வாடகைக்கு வாகனம் கொடுக்குறவங்கெல்லாம் வாடகை வண்டி கொடுக்காதீங்க அப்படின்னா கூட்டம் சேரக்கூடாதுன்னு நீங்கள் தடுக்கிறீங்க. அப்படி உங்கள் கட்சி உங்கள் கூட்டங்களுக்கு அப்படி தான் பண்ணுவீங்களா? அப்படி தான் பண்ணுவீங்களா சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. இதெல்லாம் அது ஒரு அளவு தான். அது திடீர்னு 144 தடவை எல்லாருமே நாங்கள் நம்ம காட்டு மிராண்டி மிருகங்கள் போலவும் ஒருத்தன் ஒருத்தன் குறவழியை கடித்து ரத்தத்தை நாங்கள் குடிச்சிட்டு திரியிறது போலவும் அதெல்லாம் 7500 காவல்துறையை குடிச்சிருக்கீங்க, அப்புறம் அதுக்கு 144 தடை சொல்லுங்க தம்பி. 7500 காவலர்கள் இங்கே கூடியிருக்கிறாங்க, அப்போ தடை எதுக்கு அப்புறம்? காவல்துறை முன்னாடி தான் வந்து வாகனங்களில் அத்துமீறி வந்து ரேஷ் டிரைவிங்கு ஒரு வண்டியில் 20 பேர் 30 பேர் போகிற அந்த சம்பவம் நடக்குது. தடுங்க, அதுக்கு தானே காவலர்கள் அத்தனை பேர் வச்சுருக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, யாரும் போகலையே, அப்படிலாம் ஒன்றும் போகிற மாதிரி இல்லையே. எல்லா குற்றச்செயல்களுக்கும் மூலம் வந்து மது தான். 90 விழுக்காடு குற்றச்செயல்களை ஈடுபட்ட எல்லாரையும் எடுத்து ஆய்வு செய்யுங்க, மது தான். மதுக்கடையில் 3 திறந்து வச்சிருக்கலையே, அதுக்கு உங்கள் நான் கேட்குற கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? சாலையில் விபத்து நடந்துருதுங்க, சாலையில் விபத்து நடந்தது, யாருமே கார் ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போடுவீங்களாங்க? விபத்து எப்படிங்க விதியாகும்? போகிற எல்லாரும் எவ்வளோ ஆள் மனதில் பக்தியோட விரதம் இருந்து இப்போ முளப்பாரி வளர்த்து கொண்டாந்து கும்பிடுறவன்லாம் அவன்லாம் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கானா?
சொல்லுங்க, அறிவுறுத்துங்க, அதை ஒளி வாங்கி வச்சு பேசுறீங்களே, மெதுவாக செல்லுங்க, அமைதியாக செல்லுங்க, வரிசையாக போங்க, அப்படி சொல்லுங்க. மீனவர்களே, அவன் வந்து தம்பி உன்னை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும் தம்பி, எல்லை தாண்டி வர்றான்னு அவன் சொல்கிறான் அந்த ஆள், சிங்களையும் சொல்கிறான். ஆனால் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வர்றாங்களா இல்லையா நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. வர்றாங்களா இல்லையா தம்பி? ஏன் ஒரு கேரள மீனவன் கூட கைது செய்யப்படுறதில்ல, படகு பறிக்கப்படுறதில்ல, வலை அரிக்கப்படுறதில்ல, சுட்டு கொல்லப்படுறதில்ல, ஏன் அது? ஏன்னு சொல்லுங்க, தொட்டு பாருங்கள் அவனை. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவனவனே அவனை தலைவனாக இருக்கிறான்னு. எனக்கு கேட்க நாதி இல்லை, அதனால் அது ஒப்புக்கு கடிதம் எழுதிட்டு உட்காந்துருக்காங்க இவங்க. கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? அவனையா ஒரு மீனவனை கூட சிங்கள அரசு கைது பண்ண மாட்டேது, இலங்கை அரசு கைது பண்ண மாட்டேது, அவன் படகை தொட மாட்டேங்குது. அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறதுல பிரச்சனை இல்லை, எல்லை தாண்டி வர்றவன் தமிழனுங்கிறதுல தான் பிரச்சனை. நீங்கள் காத்துருங்க, ஒரு நாள் அந்த இடத்துல வந்து நான் உட்காரும்போது அவன் தொட்டுட்டோம் அப்புறம் பார்க்குறேன். நான் எடுத்து சொல்ல சொல்லுங்க, தூக்க சொல்லுங்கள், என் மீனவனை பார்த்துறேன்.